ப்ரோ 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 நியூஸ் பார்த்தீங்களா? உடம்பு சரியில்லை, உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரை அதை விட ஆபத்தானதான், உயிரையே பறிச்சிடுமா. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறதுனால இந்த 344 மருந்துகளையும் அரசு தடை செய்கிறது. சார் 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 என்னப்பா இதனால பிஸ்னஸ்லாம் பாதிக்கப்படும் சார், ப்ளீஸ் சார் ஒரு 30% வச்சுக்கோங்க சார். 30%? மக்களுக்கு தீங்குப்பா, அட போப்பா நீ வேற. சார் சார் ஒரு 40. 40? சார் ஒரு 50. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த மருந்துகளில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த பொருளும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதால் மருந்துகள் மீதுள்ள தடை நீக்கப்பட்டது. ரெண்டாயிரத்தி 2016 மார்ச் மாதம் இந்த அரசாங்கம் ஒரு 344 ட்ரக் காம்பினேஷன்ஸை உடலுக்கு உகந்ததில்லைன்னு சொல்லி தடை பண்ணிச்சு. என்ன ப்ரோ சொல்கிற? அப்போ இப்போ சாதாரணமாக டாக்டர்கள் எழுதி கொடுக்குற மருந்து எல்லாமே ஆபத்தானது தானா? இதை பற்றி நான் சொல்கிறத விட இந்த மருந்துகளை பற்றி படித்த ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட் சொல்லுவார் கேளு. என் பேர் ஆனந்தன் காளியப்பன், நான் ஒரு ஃபார்மசி கிராஜுவேட். நான் கோயம்புத்தூரில் தான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணேன். நான் ஃபேஸ் பண்ண மேக்ஸிமம் டாக்டர்ஸ் வந்து உங்கள் ட்ரக்ஸை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம்னா எங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட்டு, அதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நாங்கள் அதனால் எங்கள் கம்பெனி சைட்லேருந்து நாங்கள் ஃபாரின் ட்ரிப்ஸு, டூர்ஸு, வெளியே கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸு, அவங்களுக்கு டைரெக்டாகவே அமௌண்ட்ஸு இது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தம்பி தம்பி டாக்டர் இல்லையா? உன்னை தான்டா பரட்டத்தில் டாக்டர் இல்லையா? என்ன ப்ரோ டாக்டர் எல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க? ஆமா அப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்க கீழ்த்தரமா பிசினஸ் பண்ணா அப்படியே நடந்துக்குவாங்க. ஒரு டாக்டரை படிக்கிறவன் என்ன சொல்லி படிக்க வைக்கிறீங்க? நல்லா டாக்டருக்கு படிப்பா, சேவை செய்ப்பானா சொல்ற? எப்படியோ டாக்டருக்கு படிக்கிற, நல்லா சம்பாதிப்ப, நல்லா டாக்டர் பண்ண போது கல்யாணம் வச்சிடலாம், இப்படிதான் சமூகம் உங்களை போர்ட்ரே பண்ணுது. ஒரு டாக்டர் சீட்டு கோடி கணக்கில் விற்குது, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறான், இவ்வளோ செலவு பண்ணி படிச்சவன் டாக்டர் ஆன உடனே அதை சம்பாதிக்கணும்னு பார்ப்பானா இல்லை சேவை செய்யணும்னு நினைப்பானா? தடை செய்யப்பட்ட மருந்துகளில் நம்ம தினத்தினம் பயன்படுத்திட்டு இருந்த விக்ஸாக்ஷன் 500, குழந்தைகளுக்கு இருமலுக்கு கொடுத்திருந்த கோரெக்ஸ், இந்த மாதிரி மருந்துகளும் அடங்கும். இது மட்டும் இல்லாமல் 2015 FSSAI தடை செய்யப்பட வேண்டிய பொருட்கள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வெளியிடுச்சு. அந்த பட்டியலில் நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சத்தானதுன்னு சொல்லி கொடுத்திருந்த ஜிங்கோவிட் டேப்லெட்ஸ், அப்புறம் குழந்தைகள் கொடுத்திருந்த கெலாக்ஸ் டிபெரிஸ், இந்த மாதிரி பொருட்களும் அடங்கும். 2016 டிசம்பர் மாதம் இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகள் மேலே இருந்த தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் நீக்கிடுச்சு. திரும்ப அந்த ஃபிக்ஸ்ட் டோஸ் காம்பினேஷன் சொல்லப்படுற எல்லா மருந்துகளும் நம்ம சந்தைக்குள்ள வந்துருச்சு. நம்ம உடம்பு குகுந்ததில்லைன்னு சொல்லப்பட்ட அந்த விக்ஸாக்ஷன் 500, கோரெக்ஸ் ஆகட்டும், எல்லாம் திரும்ப நம்ம சந்தைக்குள்ளே வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மொத்தமாக 40,000 ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் மருந்துகள் இருக்கிறதா அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற 8% சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவில் தான் இருக்காங்க. பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம், அந்த சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து பயன்படுத்தியிருந்த பியோக்ளிட்டோசோன், அனால்ஜின் போன்ற மருந்துகள் எல்லாத்தையும் சுகாதாரத்துறை தடை விதிச்சது. இந்த மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா 1970 கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் தடை விதிச்சிருச்சு. ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம இந்தியாவில் நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து அந்த மருந்துகள் தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நம்ம என்னப்பா பிரச்சனை சார்? என்ன பிரச்சனைன்னு தெரியல சார், உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு சார். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாலுமே என்னால் ஒழுங்கா மாத்திரை கொடுக்க முடியாது சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கண்ணை மூடு. ஆ முடிட்டேன் சார். இருட்டா இருக்கா? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், இருட்டா இருக்கா? ஆமாம் சார். மூக்கில் காத்து விடு. போதும் சார், போதும் சார், காத்து போதும் சார். நான் நீளத்தில் ஒரு 10 மாத்திரை, ப்ளூவில் ஒரு 10 மாத்திரை சார், க்ரீனில் ஒரு 10 மாத்திரை. சரி, உங்கள் அப்பா இருக்காரப்பா? ஆ இருக்கா சார், இருக்கா சார், இருக்காரா? சரி, அவருக்கு ஒரு 10 மாத்திரை. அம்மா இருக்காங்களாப்பா? அம்மா இருக்காங்க சார். இருக்காங்களா? சரி, அவங்களுக்கு ஒரு 5 மாத்திரை போதும். இருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? சார் ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சுன்னா அப்போ கன்ஃபார்மாக போகணும். அவங்களுக்கு பொண்ணாடிக்கு ஒரு 10 மாத்திரை. புள்ள இருக்கா? புள்ள இல்லை சார். சரி, எல்லாம் போட்டாலுமே புள்ள பிறக்காது, அது வேற. இதெல்லாம் எப்படின்னா மற்ற உலக நாடுகள் மொத்தத்துக்கும் இந்தியா தான் ஒரு குப்பை கூடம். நாடாளுமன்ற நிலைக்குழுவில் பெறப்பட்ட ஆர்டிஐன் படி 2012 ஐரோப்பிய நாடுகள் வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகள் எல்லாத்தையும் இந்தியாவில் தான் வித்துருக்காங்கிறது அம்பலப்படுத்தியிருக்காங்க. ப்ரோ, நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட், மருந்தியல் துறை படித்தவங்க, நீங்கள் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக மருந்து விற்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, எம்பிஏ படிக்கிறவங்களாம் மருந்து விற்கிறாங்களே, அவங்களுக்கு மருந்துகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அவங்க வரைக்கும் போயிட்டீங்க, இங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கே மருந்தை பற்றி எதுவுமே தெரியாது. டாக்டர்ஸ்க்கே தெரியாதா? ஆமாம், அவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ்க்கு இந்த மெடிசன் தரணும்னு மட்டும்தான் தெரியும். அவங்க படித்து வர்றதில் டயக்னோஸ் பண்ண முடியும், அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் பண்ணணும், நாட் அ ஃபிசிசியன். ஆமாங்க,
G7 கண்ட்ரிஸ், அதாவது க்ரோன் 7 கண்ட்ரிஸ்னு சொல்லப்படுற யூகே, யூஎஸ், கனடா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்லாம் டாக்டர்களுக்கு மருந்து கொடுக்குற அதிகாரம் கிடையாது. ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் மருந்து கொடுக்கணும். ஒரு டாக்டர் என்ன நோயை டயக்னைஸ் பண்ண வரே தவிர மருந்து கொடுக்கக்கூடாது. மருந்தியல் துறை சார்ந்த ஒரு நிபுணர் தான் அவருக்கான மருந்து கொடுக்கணும். ப்ரோ, இப்போ நீங்கள் ஒரு மருந்து கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க. அந்த மருந்து கம்பெனி ஒரு மருந்தை தயாரித்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்லை மெடிக்கல் ஷாப்க்கோ கொடுக்கும்போது அது தயாரிப்பு விலையோட அதிகமாக வச்சு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் ஷாப்லாம் விற்கிறாங்களா? ரொம்பவே நான் கொடுக்குற விலையே வந்து கொள்ள லாபத்தோட தான் கொடுக்குறேன். ஒரு மருந்து கம்பெனி ஒரு மாத்திரையை தயாரித்து கொடுக்கும்போது அதை வாங்கி விற்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் மெடிக்கல் ஷாப்ஸ் ஆகட்டும் அதை விட ரொம்ப அதிகமான விலையை கூடுதலாக வச்சு தான் விற்கிறாங்க. ஸோ அப்போ மருந்து தயாரிக்கிற செலவு வந்து ரொம்ப அதிகமான லாபத்தை வச்சு தான் விற்கிறீங்க. ஆமாம், அதை விட ஒரு 100 மடங்கு அதிகம் விலை வச்சு தான் நாங்கள் விற்போம். 100 மடங்கு இருக்கு. இப்போ ஒரு மாத்திரையோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் 20 ரூபா அப்படின்னா அது மார்க்கெட்டில் விற்கும்போது 200 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு தான் விற்குது. இவ்வளோ அதிகமான விலையை வைக்கிறது மருந்து கம்பெனிகள் தானா அப்படின்னா இல்லை. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாடி இருக்குது. ஏன் எம்ஆர்பி இவ்வளோ பெருசாக இருக்குது? ஏன் எங்கள் பிரச்சனை? எங்கள் பிரச்சனைனா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை ரெகுலேட் பண்ணுற இடத்துல தான் பிரச்சனை. அரசாங்கம் ஏன் இவ்வளோ அதிகமான விலை வச்சு விற்கிறதுக்கு ஒத்துக்குதுன்னு தெரியல. அவங்களுக்கு தனியாக கமிஷன் போதானும் புரியல. இப்போ இல்லை டபிக்கருக்கு என்ன அப்படின்னா ஜெனரிக் மெடிசன், அதாவது கவர்மெண்ட்டே வந்து அந்த மருந்துகளை டிரெக்டாக அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறது. அதை கொண்டு வரல அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஜெனரிக் மெடிசன் கொண்டு வந்தால் ப்ரைவேட் மெடிக்கல் கம்பெனிஸ்க்கு பிஸ்னஸ் நடக்காது. அப்படி பிஸ்னஸ் நடக்கணும்னா கட்சிகளுக்கு பணம் போய் சேராது. அதான் எப்போ இந்த மருத்துவ உலகம் வந்து வணிகமயமாச்சோ அப்போவே டாக்டர்கள் கடவுளுங்கிற நிலையிலேருந்து தொழிலாளிங்கிற நிலைக்கு இறங்கி வந்துட்டாங்க. அதுவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் இந்த டாக்டர்ஸ் கூலி தொழிலாளி தான் நடத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே வேலை செஞ்சிருந்த டாக்டர் வேலையை விட்டுட்டு தனியாக ஒரு கிளினிக் ஆரம்பிச்சார். அவர் ஒரு நாள் சந்திச்சேன். ஏன் டாக்டர் இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வெளியே வந்துட்டீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எங்களெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராகவே மதிக்கிறது இல்லை சார், ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக தான் நடத்துகிறாங்க. அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் தான் எங்களை வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஒரு மாதத்தில் நான் இத்தனை அட்மிஷன்ஸ் போடணும், இத்தனை மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கணும், இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருந்தானா தான் எனக்கு அங்கே சம்பளம், எனக்கு அங்கே கமிஷன் அப்படின்லாம் தூக்கிடுவாங்க. இதுக்காக நாங்கள் எங்கள் மனசாட்சி எழுந்து பல பித்திராட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மருத்துவமனைகள் இல்லை, தொழில்கூடம். அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் மருத்துவர்கள் இல்லை, தொழிலாளிகள். சரி ப்ரோ, இந்த மெடிசன்லாம் சாப்பிடாம இருக்காச்சும் வழி இருக்கா? அது சாப்பிடாமே வாழ்ந்துடலாமா? சிச்சி, சான்ஸே இல்லை ப்ரோ. மெடிசன் இல்லாமலாம் நம்மளால் வாழவே முடியாது. ஏன்னா நமக்கெல்லாம் உடனடி தீர்வாக தானே வேணும். நமக்கு காய்ச்சலோ சளியோ வந்தால் அது சரியாகணும் அப்படின்னா நம்ம பத்தியம் இருக்கணும், அதுக்கான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அப்போலாம் நம்ம யாரும் செய்ய மாட்டோமே. இப்படி எல்லாத்துக்கும் மாத்திரையை மட்டுமே நம்பி வந்து ஒரு சமூகம் உருவானது காரணம் அதுக்கு முந்தைய தலைமுறை தான். அவங்களோட பயம் தான் காரணம். இப்போது இப்போ இருக்க தலைமுறையில் ஒரு பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைக்கு என்ன நடந்தாலும் ஒரு சின்ன தலைவலியோ ஒரு சின்ன கீரல் வந்தாலும் ஐயோ டாக்டர்கிட்ட போகணுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பயம் தான் அவங்க குழந்தைகளே கொல்ல போகுது. டாக்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக தேவை. அந்த டாக்டர்கள் எங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தான் முக்கியம். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்குது. அதுதான் அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டம். உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு காய்ச்சல், ஒரு சளி அப்படின்னா உங்கள் குழந்தையோட உடம்பையே சரி பண்ணிக்க விடுங்க. அப்போ தான் அடுத்து அதை தாண்டி ஒரு பெரிய நோய் வந்தாலோ இல்லை அதுவே அடுத்த கட்டத்துக்கு போகும்போதோ உங்கள் இம்யூன் சிஸ்டம் பழக்கப்பட்டு அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றும். அப்படி இல்லை சாதாரண காய்ச்சல் தலைவலிக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க, ஒரு மருந்து மூலமாக அதை சரி பண்ணிங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த உடம்பு அந்த மருந்து தான் தேடும். கண்டிப்பாக அந்த குழந்தை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற திறனை சுத்தமாக இழந்துடும். ஒரு சமூகத்துக்கு டாக்டர்கள் அதாவது மருத்துவர்கள் கண்டிப்பாக தேவை. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் மருத்துவர்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம அவங்கள மதிக்கவே இல்லை. தாத்தாங்கிற பேரில் ஒரு மருத்துவர், பாட்டிங்கிற பேரில் ஒரு மருத்துவர், அம்மாங்கிற பேரில் ஒரு மருத்துவர் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க உணவுங்கிற பேரில் நமக்கு மருந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதை நம்ம எப்போ புறக்கணிக்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் நம்ம ஒரு பெரிய சதி வலையில் சிக்க ஆரம்பித்தோம். நம்ம உடம்பை நம்ப ஆரம்பிக்கணும், நம்ம சாப்பிட்ற உணவுகளை மருந்தாக ஆரம்பிக்கணும். ஸோ இனி உங்கள் இம்யூன் சிஸ்டத்தையும் தாத்தா பாட்டிகள் மூலமாக கடத்தப்பட்ட மரபு மருத்துவத்தையும் நம்புங்க. எவனோ எங்கேயோ தயாரித்த மருந்துகள் நம்ம இருக்குது. வீட்டிலேயே நம்ம அம்மா அப்பா கையில் செஞ்சு கொடுத்த மருந்துகளை தாராளமாக நம்பலாம். மருந்துகள் இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கை முறை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். நமக்காக இல்லைனாலும் இனி வர குழந்தைகளுக்காக வச்சும் இயற்கை வாழ்வியல் நோக்கி திரும்புவோமே. நன்றிகளுடன் நரேஷ்.